வச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி போட்டிருக்கேன், இதை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதில் சின்ன ஸ்பூனு, 1 ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது 2வது பால் தான், முத பால் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன், 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து காரத்துக்கு எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டோம். இது வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டோட நமக்கு இடியாப்பம் புலாவ் கிடச்சிரும். கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்கள். இடியாப்பம் செஞ்சதை எடுத்து வச்சுருக்கேன். இதே நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா கூட நைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் ஸ்வீட் செஞ்சுட்டு இந்த மாதிரி நைட்டுக்கு புலாவ் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா வெறுமனே தாளித்து கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இந்த தேங்காய் பால் சேர்த்துருக்கிற இந்த வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஏற்கனவே காய் வணக்கிறதுலேயே காய் வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டான இடியாப்பம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தழை கடைசியாக ஆட் பண்ணிட்டேன். டேஸ்ட்டான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு காரம்னா யோசிப்பாங்க. இந்த மாதிரி காரம் இல்லாமல் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.